நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்த்துட்டு எல்லாமே நம்ம அத்திக்கோம்பை தேர் திருவாவளை முன்னிட்டு நடக்கக்கூடிய நாட்டு மாடுகள் சந்தைகளில் வந்து பார்த்தோன்னா அதில் ஃபஸ்ட்டு பதிவை நம்ம பார்க்குறது ஒரு 5 காலக்கன்றுகள் ஒரு நிறைமாத சினை மயிலை பசு மாடு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒட்டஞ்சத்திரம் பகுதியிலேருந்து வந்து பார்த்தோன்னா ஈஸ்வரன் அவர் தான் வந்து பார்த்தோன்னா எடுத்து வந்திருக்காரு. அவர்கிட்ட தான் வந்து பார்த்தோன்னா டீட்டெயில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, அப்படி அண்ணங்கிட்ட பதிவு கேட்டு என்ன டீட்டெயில் என்ன ஏதுன்னு கேட்டுடலாம். தலச்சங்கடேரி ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்ப இது எப்படி பிடிக்கிறக்கல சாதுவா நல்ல கை பழக்கம். சரி சரி சரி. நாட்டு மாடுக்கு அர்த்தமே இல்லை. சரி, நான் அப்புறம் இது போக வேற காளைகள் இருக்குன்னு இருக்கீங்க. காரிக்காலை அடியில மரம் வந்துருக்க மாட்டிருக்கீங்க. அடியில கொஞ்சம் மரம் வந்துருக்கு, முன்கால் ரெண்டுமே சென்டர்ல நல்ல தாடையும் வந்து அந்த வாய்க்கிட்ட இதுவும் வந்து மரம் வந்துருக்க மாட்டிருக்கு. வெள்ளம் வந்துருக்கு. சாப்பிடுங்க. இது வந்து ரேட் என்ன ரேட்னா வரும்? இது ஒத்த வந்து ஒரு 30,000 சொல்லி இருக்குதுங்க. 35. எது வண்டிக்கு எது பழக்கி இருக்கீங்களா? இல்ல, இது அந்த பழக்கம் இல்ல. எதுவும் இது இல்ல, பழக்கம் இல்ல. எல்லா குட்டி மாதிரி வளர்ந்துருக்கீங்க. சரி சரி சரி. அனுசரிச்சு கொடுக்கலாங்க. அனுசரிச்சு கொடுக்கலாம். 35 சொல்றீங்களா? ஆமாங்க. யாராவது தேவை இருக்கிறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாங்கிறீங்க. தேவைப்படுற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. காரிக்காலை 1.5 வருஷம் ஆகுதுங்க. 1.5 சரிண்ணா சரிண்ணா. அடுத்து அப்படியே வந்து ஒரு மைல செவல ஜோடிங்களா? எப்படிங்க இது ஒரு ஜோடிங்க? இந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு வயசு இதுக்கு ஒரு வருஷம் தான், ஒரு வருஷம் 13 மாசம் அப்படித்தான் அந்த வயசுல இருக்கு. சரி சரி. மயிலிங்க இது ரெண்டு வருஷம் ஓடிங்க, அது ரெண்டு வருஷம் ஓடிங்க. இந்த மயிலையும் இந்த செவலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடிங்களா? சரி சரி. உழவு பழக்க வண்டி பழக்க ஏதாச்சும் இருக்கா? வண்டி பழக்கம் இருக்குங்க. வண்டி பழக்கம் இருக்குது. இதுக்குங்க எதுங்க? அதுவும் போங்க. இது ரெண்டுமே இந்த முன்னாடி இருக்கிற ஜோடிக்கு வந்து வண்டி பழக்கம் இருக்குது. ஆமாங்க. சரி சரி சரி. அதுவும் போங்க. அந்த ரெண்டும் பின்னாடியும் போங்களா? வண்டிக்கு போங்க. சரி சரி. வயசு ஒன்றும் கம்மி தான், சின்ன வண்டிக்கு போய்க்குங்க. உனக்கு இது மாதிரி உழவுக்கெல்லாம் ஒண்ணு கொஞ்சம் நாளாகும். சரி சரி. வண்டி பழக்கம் இருக்குங்க. சரி, இது ஜோடி என்ன ரேட்னா வரும்? பின்னாடி கொஞ்சம் அதிகமா பெரிய காளைகள் ஏதாவது வாங்கினாங்களா? பூச்சி ரெண்டு இருக்கு. ஒரு 6 பல்ல ஒரு காரி ஒன்று, ஒரு 1.5 லட்சம். சரி சரி. காரிங்க? ஆமா, சுத்தமான காரி. சரி சரி. அடுத்து இன்னொரு காளைங்க. அது வந்து மயில காளைங்க. மயில போல்ல. சரி சரி. சரி சரி. என்ன ரேட் வந்து? என்ன சேர்த்துக்கிற கண்டிஷன்ல இருக்குதுங்க. மயிலைங்களா? மயில காளைங்க. சரி, அது என்ன ரேட் சொல்றீங்க?
அது ரேட் கம்மி தான். நான் ஒரு 45 ரூபாய்னு கொடுத்துருவேன். இன்னும் பல்லு போடாது கண்ணு. பல்லு போடலையும் நல்லா காலம் நல்லத்தான். நல்லா பெருங்குட்டு காலைங்களா? சரி சரி சரி. சோக்கட்டலாம் எப்படிங்க? சோக்கட்டில வருமா? நல்லா சோபா இருக்குங்க. மயில எல்லாமே சோபத்தான் இருக்குங்க. சரி சரி சரிண்ணா. காங்கி மாடுகள் எல்லாமே பண்றீங்க. பேர் வந்து ஈஸ்வரமூர்த்திங்க, எம் ஈஸ்வரமூர்த்திங்க, செல்வராஜ்னு கூப்பிடுவாங்க. சொல்லுங்க 699 63 924 924. சரிண்ணா, சரி, ஓகே, ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம பதிவுகள் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுற நண்பர்கள் கொஞ்சம் விலை அனுசரித்து நல்ல தரமான மாடுகள் பண்ணித்தரலாம். நம்மளால என்ன செய்ய முடியுதோ எல்லாம் அனைத்து நண்பர்களும் பண்ணி கொடுக்கலாங்க. சரி, ஒன்றும் எந்த இது இல்லைங்க, மாற்றம் இல்லை. சரிண்ணா, சரி சரிண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நம்ம இந்த பதிவில் பார்த்த எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஈஸ்வரன் தான் எடுத்து வந்தார். முன்னாடி இருக்கிற ரெண்டு ஜோடிகள், அதாவது வந்து இந்த 4 காளைகள் உட்பட, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த மயிலை பசுமாடு நிறைமாதசனை சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரிக்காலையும் சொல்லியிருந்தார். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா வீட்லேயும் காலையில் இருக்குன்னு சொல்லியிருந்தார். கலப்பின மாடுகளும் பண்ணுறோம் சொல்ல தேப்பரக்கூடிய நண்பர் வந்து பார்த்தோன்னா அண்ணனோட தொடர்பினை கேட்டு நினச்சிக்கலாம். தேவையிருக்கூடிய நண்பர் அண்ணன் தொடர்புடையினா பார்த்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க அருமையான மயிலை பசுமாடு வந்து பார்த்தோன்னா நம்ம அத்திக்கொம்பை தேர் திருவிழாவில் விற்பனைக்காக வந்திருந்தது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு, கண்ணோட தான் வந்திருக்கேன். நல்லா பழைய வர்க்க கொம்புல இருக்கக்கூடிய மயிலை பசுமாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண் வந்து பார்த்தீங்கன்னா காலக்கண். இது வந்து பார்த்தீங்கன்னா அருமையான காலக்கண்ணோட தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இதை பற்றின டீட்டெயில் அப்படியே கேட்டுருவோம். இது என்ன விலை வருது, இதனோட குண விஷயங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணோட தொடர்பினை கேட்டு நினைக்கிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வாங்க நம்மள அப்படியே பதிவில் பார்த்துடலாம். அண்ணா வணக்கம். அப்படியே உங்களை பேர் சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்குங்க. ஜோதி பாஸ். ஆமாங்க. எந்த ஏரியாலேருந்து வரீங்கண்ணா? மஞ்சநாயக்கம்பட்டி. மஞ்சநாயக்கம்பட்டி. இந்த அத்திக்கோம்பை தேர் திருவிழா பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுங்களா? தேர் திருவிழா வருஷம் வருஷம் ஆணி மாதம் நடக்குங்க. சரிங்க. இந்த மயிலை வந்து ரெண்டாவது கால கண்ணு போட்டுருக்குறாங்க. இப்போ கண்ணுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 50 நாள். 50 நாள் ஆகுது. 50 நாளே நல்லா நீட்டு போக இருக்க மாட்டிருக்குங்க. ஜம்முன்னு இப்போ இது மாடு பால் அளவுல எவ்வளோண்ணா வரும்? 2 லிட்டரு. சரி சரி. அதாவது கண்ணுக்கு போவாங்களா இல்லை? கண்ணுக்கு போகலாங்க. போக 2 லிட்டர் கொடுக்குது. சரி சரி சரி. காலையில சாயந்தரம் சேர்த்தீங்களா இல்லை ஒரு வேலைக்கு? ஒரு வேலைக்கு. சரி, ஓகேண்ணா. இது சுழி சுத்தம்லாம் இந்த கோளாறு இல்லை? இந்த கோளாறு இல்லை. எது இல்ல? நல்ல கை பழக்கமான மாடு. இப்போ எதுவும் வந்து பால் பீச்சரோ எதுவும் காலி இதை அணைக்கணுங்களா? அணைக்க வேண்டியது இல்லை. சரிண்ணா. இப்போ இந்த மாடு வந்து காங்கே பிரீட்ல சேருமா இல்லை வேற கிராஸ்ல ஏதாச்சும் சேருமா? காங்கே பிரீடு தான். சரி, ஓகேங்க. அப்படியே இந்த மாடு தேவைப்படுறவங்களுக்கு வந்து இது விலை என்ன விலை வருது? ரேட் 55 ரூபா. 55? கண்ணு மாடு சேர்த்தி? ஆமா, இந்த கண்ணோட சேர்த்தி. கண்ணோட சேர்த்தி 55 ரூபா சொல்றாங்க. சரிண்ணா, இது போக வேற நாட்டு மாடுகள் கைவசம் எது வச்சிருக்கீங்களா? எத்தனை மாடு இருக்குண்ணா? மாடு 4 மாடு. 4-5 மாடுகள் இருக்கு. சரி, அப்படியே உங்க பேரு ஃபோன் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா தேவைப்படுற நண்பர்கள் தொடர்பு கொண்டு போவாங்க. பேரு ஜோதி பாஸ். ஜோதி பாஸ். மஞ்சநாயக்கன்பட்டி. மஞ்சநாயக்கன்பட்டி. 86 86 10 10 28 28 56 56 15 15. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. மஞ்சநாயக்கன்பட்டி எந்த ஏரியாண்ணா? பழனிக்கு பக்கத்தில். சரிண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இந்த மயிலை பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா 2வது சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலக்கணோட தான் எடுத்து வந்தார். இதனோட முழுவரும் கேட்டு எடுத்து பதிவு இருக்கு. தேப்பரக்கூடிய தொடர்புடையினு கேட்டு நினச்சிருக்கிறோம். தேப்பரக்கூடிய தொடர்புடையினு பார்த்துட்டு வாங்கிக்கிறோம்.